மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சார்ஸ் நிர்மலநாதன் போட்டியிட தீர்மானம் முப்படைகளின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட சுதந்திர கட்சி இணக்கம் முன்னாள் அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த அனுர தரப்பு புதிய திட்டம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக மன்னார் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்சி சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண பிரதிசீலாளர் பத்திநாதன் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டிலேசன் ஆகியோர் வன்னித் தேர்தல் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று தினம் மன்னாருக்கு வருகை தந்து வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி நிலைப்பாட்டை வெளியிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் எம் ஏ சுமந்திரன் மன்னாரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வருகை தந்து கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடன் இரண்டு மணி நேர கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளார் சார்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இத்தேர்தலில் இருந்து நான் விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் சுமந்திரனுடனான சந்திப்பின் பின்னர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார நாயகவை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு அது தொடர்பான செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளனர் அனுரகுமாரி திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றை மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா தலைமையிலான குழு பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த அமரவீர துமிந்த திசா சாமரஸ் சம்பத் தசநாயக உள்ளிட்ட குழுவினர் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட உள்ளனர் இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்னொரு தரப்பு எதுவித நிபந்தனைகளும் ஒன்றி எதிர்வரும் பொதுத்தேர்தலில் ஜனாதிபதி அன்றுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்க உள்ளதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்டபோது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு போவதாக தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் லால்காந்த தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஒய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி எட்டினு வரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் அவதியுறும் வேளையில் இந்நாட்டு தலைவர்கள் எவ்வாறான சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் முன்னாள் அரசியல்வாதிகளின் குடியிருப்புகள் மக்களின் பார்வைக்கு விடப்பட உள்ளதான செய்தியை அறிந்து சிலர் அச்சத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் ஆடம்பரமான உடைமைகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் மக்களின் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறியாதவர்கள் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ம் இவ்று வீணடிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எனவும் லால்காந்த கூறியுள்ளாா் ஜனாதிபதி தேர்தலின் போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பெரும்போக பருவத்திற்கான உரமானியம் கடுச்சொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் ஒய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நன்மைகளை மீள வழங்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கமைய குறித்த மானியங்கள் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபரில் வழங்கப்பட உள்ளன எனினும் கூடுதலாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு ஒப்புதல் பெற வேண்டியதன் அவசியத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலின்போது அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அம்பாறை பிரதேசத்திலுள்ள தனியார் மதுபானசாலை சாலை ஒன்றிற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரத்தினை உடனடியாக ரத்து செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொத்துவில் ஜும்மா பள்ளிவாசலின் பேஷிமா மௌலவி அக்பர் ஹசன் உள்ளிட்ட மூவரினால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு மீதான தீர்ப்பின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான சம்பத் விஜயரத்னா மற்றும் அக்ஜன் மரைட்டார் ஆகியோர் முன்னிலையில் நீண்ட நாட்களாக விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்த இந்த வழக்கிற்கான தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுவரி திணைக்களத்தினால் குறித்த தனியார் மதுபான மதுபானசாலைக்கு வழங்கப்பட்டிருந்த மதுபான மதுபானசாலை அனுமதி பத்திரத்தினை ரத்து செய்யுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி ஆசாத் ஆதம் லெப்பையூடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் சட்டத்தரணி சுபன் திசாநாயக்கவுடன் சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் முன்னிலியாக்கி மனுதார தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது